வாங்கயா வாங்க வாங்க என்ன விட உங்களுக்கு உங்க உயிர் முக்கியமா போச்சு ல அண்ணே அது எப்படி சார் நடந்துச்சு யா சார் அவங்க அத நீங்க தான் யா கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க கேவலமா இருக்கயா நான் யாரு நான் யாரு என்னயே இந்த விஷயம் நடந்துருக்குன்னு வெளிய தெரிஞ்சா எனக்கு தான் யா கேவலம் முதல்ல அவங்க யாரு அவங்க எதுக்கு என்ன கொல்ல வந்தாங்கங்கறத போய் கண்டுபிடிங்க போங்க சார் நீங்க காலேஜில போய் கொடியேத்துறோம் இன்ஸ்பெக்டர் அழகுராசு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அவனுங்க என்ன ஏத்தி இருப்பானுங்க மேல வா 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 இந்த பையன் இருக்கான்ல அவன் என் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பாதுகாப்பும் தேவையில்லை சரியா எஸ் கிளம்ப கிளம்பியா ஓகே சார் தம்பி நீ உயிரை காப்பாத்திருக்க உனக்கு நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன் சொல்ல உனக்கு என்ன வேணும் எவ்வளவு பணம் வேணும் கேளுத்தரேன் எவ்வளவு பணம் வேணும் சொல்ல சும்மா தைரியமா கேளு தம்பி சொல்ல பணம் எல்லாம் வேணாம் சார் என்னதான் வேணும் உங்க காலேஜில் படிக்கிறதுக்கு ஒரு சீட்டு வேணும் சார் உங்க காலேஜில் சேர்றதுக்கு மூணு வருஷமா முயற்சி பண்றேன் சார் ஒவ்வொரு வருஷமும் சீட்டுக்கு ஒரு லட்சம் கூட ரெண்டு லட்சம் கூடன்னு கேக்குறாங்க அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க சார் போவேன் நானே ஒரு ஏழை சார் இந்த வருஷம் எப்படியாவது உங்க காலில் விழுந்தாத சீட்டு வாங்கிடலான்னு தான் வந்தேன் ஆனா ஆண்டவனா பார்த்து உங்க உயிரை காப்பாத்துற சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்தான் அதான் என் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு உங்க உயிரை காப்பாத்தினேன் சார் நான் நல்லா படிப்பேன் சார் உங்க காலேஜில ஒரே ஒரு சீட் தாங்க சார் ப்ளீஸ் சார் நீ என் காலேஜில படிக்கிற நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க சார் என்னப்பா இது இதுக்கெல்லாம் போய் காலைல விழுந்துக்கிட்டு உன்ன மாதிரி ஒரு வீரன் என் காலேஜில் படிக்கிறது எனக்கு தான் பெரும் உன் படிப்பு செலவு அத்தனையும் நான் பார்த்துக்கிறேன் நீ
கட்டாயம் காதலங்கே பொறக்கும் தேகத்தில் தீ குச்சி இருந்த தேசத்தில் ஜனத்தொகை பெருகும் ஜாதிக்கு தீ வச்சு ஆடு எனக்கு நினைச்சுதான்